சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் தாளவாடி காட்டுப்பகுதியில் இருந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களை நேரில் சந்தித்து வீடியோவில் அவருடைய பேட்டியை 9 மணி நேரம் பதிவு செய்து எடுத்துகிட்டு வந்தேன். அது அந்த காலகட்டங்களில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத வகையில் நடந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவுடைய அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது. தமிழ்நாடு முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்றுகிறாரு. அதற்கு பிறகு ஒரு சந்திப்பு நடக்க இருக்குது. அந்த சந்திப்பில் என்னோடு நான் பணியாற்றிய நக்கீரன் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் ஆர் ஆர் கோபால் அவர்களும் என்னோட கலந்துகிட்டார். அதன் தொடர்ச்சியாக வீரப்பன் தனக்கு பொது மன்னிப்பு கொடுத்தா தமிழ்நாடு அரசிடம் சரணடைய தயாராக இருக்கிறேன், எனக்கு கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு மாநிலத்திலும் இருக்கிற எல்லா வழக்குகளையும் முடிச்சுட்டு எனக்கு பொதுவான ஒரு தண்டனை எவ்வளோ காலம் அப்படிங்கிறத அறுதிக்கிட்டு சொன்னாங்கன்னா நான் சரணடைய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி தமிழக முதலமைச்சர்கிட்டையும் நானும் நக்கீரன் ஆசிரியராக இருந்த ஆர் ஆர் கோபாலனும் இணையாசிரியர் காமராஜனும் சந்தித்து வீரப்பனுடைய கோரிக்கைகள் அடங்கிய வீடியோ கேசட்டையும் நாங்கள் சந்தித்து பேசும்போது எடுத்த புகைப்படங்களையும் எல்லாம் கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்த முதலமைச்சர் அதிகாரிகள்கிட்ட கொடுத்து இதை பற்றி ஒரு முடிவெடுக்க சொல்கிறாரு. ஆனால் முடிவெடுக்காத சூழலையே போயிட்டுருக்குது. இந்த சூழலில் அந்தியூர் பக்கம் இருக்கிற வரட்டுப்பள்ளம் காட்டுப்பகுதியில் வீரப்பன் தங்கியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் குறவன்பாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வீரப்பன் குழுவை சேர்ந்த சேத்துக்குழி கோவிந்தனும் பேபி வீரப்பன் போகிறாங்க. அந்த பக்கத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த 3 பசங்க அங்கே இருக்காங்க. ஒருத்தர் அன்புராஜ், இன்னொருத்தர் அப்பர்சாமி, இன்னொருத்தர் தங்கராஜ். இவங்க 3 பேருமே சித்தப்பா பெரியப்பா பசங்க, எல்லாமே பங்காளி உறவை சேர்ந்தவங்க. இவங்க அந்த காட்டை ஒட்டி இருக்கிற மந்தை காந்தி நகர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. அங்கிருந்து ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போய் மேய்ச்சி ஓட்டிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கமான வேலை. அன்புராஜ் ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழலில் காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்க போகிறாரு. ஆடு மேய்க்க போகிறவங்க வீரப்பன் குழுவை சேர்ந்த ஆடுங்க பார்த்துட்டு என்ன காரணத்துக்காக காட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஆடு மேய்க்கிறக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு அவங்க 3 பேர் சொன்னாலும் சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்கள வீரப்பன் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீரப்பனும் இவங்ககிட்ட யார் நீங்கள், அவங்க பேர் என்ன, அப்பா அம்மா என்ன விடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க உண்மையிலேயே ஆடு மேய்க்க வந்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாயங்காலம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 16, 17, 18 அப்படிங்கிற அளவு தான் அந்த 3 பேருடைய வயதும் இருக்குது. இவங்ககிட்ட காவல்துறையில் யாரெல்லாம் அங்கே வர்றாங்க, உளவு பிரிவு போலீஸார் வர்றாங்களா, எந்த இடத்துல முகாம் போட்டிருக்காங்க, இங்கே பொதுமக்களில் யார் யார் காவல்துறையோட நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அடிப்படையான சில தரவுகளை விசாரிக்கிறாரு. இது வீரப்பன் எந்த இடத்துல போனாலுமே அந்த பகுதி மக்கள்கிட்ட விசாரிக்கிற வழக்கம். அந்த அடிப்படையில் இவங்ககிட்டையும் சில செய்திகளை விசாரித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு நல்ல சாப்பாடும் மான் கறியோட குழம்பும் தின்பதற்கு ஏற்ற தீனிகளும் கிடைக்குது. மறுநாளும் ஆடு மேய்க்க வந்த இந்த பசங்க வீரப்பன் இருந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்க்குறாங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. அதுக்கு அடுத்ததாக இவங்க மூலமாக சில உணவுப் பொருளையும் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அதையும் இந்த 3 பேருமே வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் இந்த பகுதி காட்டை கண்காணித்துக்கிட்டு இருந்த உளவு பிரிவு போலீஸாருக்கு இவங்க காட்டுக்குள்ளே போகிறதும் வீரப்பனை சந்திக்கிற தகவலும் முழுமையாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே வந்து இந்த பசங்க யார், எங்கே போகிறாங்க என்னங்கிறத பற்றி உளவுத்துறை போலீஸார் விசாரிக்கும்போது 3 பேருக்கும் பயம் வந்துடுது. ஒரு கட்டத்தில் நம்மளை வீட்டுக்கு போனால் போலீஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்தோடனே 3 பேரும் நிரந்தரமாக காட்டுக்குள்ளேயே தங்கிடுறாங்க. இந்த 3 பேருமே வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள். அதனால் வீரப்பன் தன்னுடைய கடந்த 30 ஆண்டு கால காட்டு வாழ்க்கையில் சந்தித்த சாதனைகள் நிகழ்வுகளை போலீஸார் எப்படியெல்லாம் சுட்டோம், இப்படியெல்லாம் ஓடுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லும்போது அதை பார்த்து இவங்களை ரசிக்கிறாங்க. வீரப்பன் குழு மேலே ஒரு தீவிரமான ஈர்ப்பு ஏற்பட்டு இவங்களும் அந்த காட்டுக்குள்ளேயே தங்கிடுறாங்க. பேச்சு வழக்கில் மாமா மாப்பிள்ள மச்சேன் அப்படின்னு அவங்க எல்லாமே கூப்பிட்டு பழகணுன்னு 3 பேருமே வீரப்பனோடு நிரந்தரமாக தங்கிடுறாங்க. ஊருக்கு போனால் போலீஸ் பிடிக்குங்கிற சூழலில் வீரப்பனோடவே தொடர்ந்து பயணித்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் நக்கீரன் குழுவின் சார்பாக போன நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்த பிறகு அதிரடிப்படையிலிருந்து சில அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. இந்த நேரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிற நேரம். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சில அளவுக்கு மீறிய வன்முறைகள் எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் வீரப்பன் மனைவி உள்ளிட்ட ஒரு 15-16 பெண்கள் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வீரப்பன் எங்கிட்டையும் சொன்னார். இதை பற்றி நான் ஆசிரியர் ஆர் ஆர் கோபாலன்கிட்டையும் பேசினேன். ஒரு கட்டத்தில் நான் தொடர்ந்து பல முறை இதை பற்றி பேசியும் வேணாம் தம்பி, நம்ம இதை செஞ்சோம்னா வீரப்பனுக்கு கூட்டாளிங்கிற மாதிரி நம்மளை அரசும் காவல்துறையும் கொண்டு வந்துடுவாங்க, இதை நம்ம செய்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் விட்டுறாரு. இந்த நேரத்திலேயே வீரப்பன் அவர்களுடைய மனைவி முத்துலட்சுமி அவங்க சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்த பெனாயில் பாட்டில் இருந்த மருந்தை எடுத்து
குடிச்சிட்டு தற்கொலைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை தொடர்ந்து அதிரடிப்படையில் வேலை செய்த ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு காவல்துறை அதிகாரி ஆனந்தவிடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தை சந்தித்து இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதன்மை வழக்கறிஞராக இருந்த பின்னால் நீதிபதியான சந்துரு ஐயாட்ட பார்த்து இதை பற்றி ஒரு வழக்கு போடணும்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் சந்துரு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு தொடரப்பட்டது தெரிஞ்ச உடனே காவல்துறை தன்னுடைய நடவடிக்கையை மாற்றுது. அதாவது பன்னாரி அதிரடிப்படை முகாமில் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருந்த வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி உள்ளிட்ட வேறு சில பெண்களை எல்லாமே புளியம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நூற்பாலையில் கொண்டு போய் தங்க வச்சு போலீஸ் பாதுகாப்போடையே அங்கே வச்சுக்கிட்டு அவங்க அந்த நூல் மில்லில் வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை தொடர்றாங்க. அந்த இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்போடு அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இது குறித்து ஆனந்தவிடனில் இருந்த செய்தியாளர்களும் போய் அவங்கள சந்திச்சுட்டு வர்றாங்க. எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு இவங்க போக வேண்டிய ஒரு சூழல் வந்தால் எங்களுடைய கட்டுப்பாட்டை சட்டவிரோத காவலில் அவங்க இல்லை, சுதந்திரமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. உயர்நீதிமன்றத்திலும் முத்துலட்சுமியை நேரில் கொண்டு வந்து ஆஜர் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் முத்துலட்சுமி அங்கே போகிறாங்க. போனவங்ககிட்ட நீதிமன்றம் விசாரிக்கும்போது என்னை போலீஸார் சட்டவிரோத காவலெல்லாம் வச்சிருக்கல, நான் சுதந்திரமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போலீஸாருடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே சேர்ந்த செய்தி தான். இந்த சூழலில் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் கேஸ் போட்டீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எதிராகவே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது சந்துரு சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியை நீதிமன்றத்தில் வந்து உண்மை சொல்லுவாங்க அப்படிங்கிற சூழலில் இந்த வழக்கை போடலை. ஏற்கனவே 2-3 கடத்தல்களை வீரப்பன் நடத்தியிருக்காரு. அந்த கடத்தல்களில் எல்லாமே முதன்மையாக வைக்கப்பட்டது என்னுடைய மனைவி உள்ளிட்ட பெண்களை சட்டவிரோத காவலிலிருந்து வெளியில் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறாரு. இனி மீண்டும் ஒரு முறை கடத்தல் நடக்காமல் இருப்பதை தடுக்கும் நோக்கத்தில் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ முத்துலட்சுமி நீதிமன்றத்துக்கு வந்ததும் இங்கே சொன்ன செய்திகளும் எப்படியாவது ஒரு வகையில் செய்தித்தாள் மூலமாக வேறு செய்திகள் மூலமாக வீரப்பனுக்கு போய் சேர்ந்துரு. இனி ஒரு கடத்தலை தன் மனைவி மற்றும் பெண்களை சட்டவிரோத காவலில் வச்சுருக்காங்க, அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கடத்த மாட்டார். அதுக்காக தான் நான் அந்த வழக்கை போட்டேன், என்னுடைய வழக்கில் நான் வெற்றி அடைந்ததாகவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கு பிறகு மீண்டும் முத்துலட்சுமி அவங்களுடைய மகளையும் தன்னோட கூட்டிகிட்டே போய் அந்த புளியம்பட்டிக்கு பக்கத்தில் இருந்த நூற்பாலையில் தங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழலில் வீரப்பன் மீண்டும் நக்கீரன் குழுவை சேர்ந்தது என்னுடைய கோரிக்கையில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் இதை பற்றி முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், மீண்டும் சொல்கிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் முதலமைச்சரை சேர்ந்து சொல்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பப்போ என்ன பிரச்சனை இருக்குமோ அதை மட்டும்தான் கவனத்தில் எடுத்து செய்வாங்க. பொதுவாக சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க எளிதில் அவ்வளோ சீக்கிரம் கவனத்தில் எடுத்து செய்யாத காலம் அது. அப்படிப்பட்ட சூழலில் வீரப்பனுடைய கோரிக்கைகளை பற்றி அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலை. அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அது 2 மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் அப்போ இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் தன்னை கவனிக்க வேண்டுமானால் மீண்டும் ஒரு கடத்தலை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்பன் வர்றாரு. 1997 ஜூலை மாதத்தில் அவர் கர்நாடக மாநிலம் புருடே காட்டுப்பகுதிக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தினுடைய துவக்கத்திலேயே அங்கே போய் தங்கிடுறாரு. ஜூலை மாதம் வரைக்கும் அந்த காட்டுப்பகுதியில் யாராவது உயர் அதிகாரிகள் வந்தால் கர்நாடக அதிகாரிகள் அவங்கள கடத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா கர்நாடக அரசு தான் தமிழ்நாடு அரசோட ஒத்துழைக்காமல் இருந்துகிட்ருக்குது. அதனால் இந்த முறை கடத்தலை அங்கே வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் அவர் அங்கே போய் தங்கிட்டு இருக்காரு. வீரப்பன் எதிர்பார்த்திருந்த மாதிரியே ஜூலை மாதத்தினுடைய 7-8 போல் ஒரு கட்டத்தில் குண்டால் அணையிலிருந்து புருடே பங்களாவுக்கு போகக்கூடிய காட்டுப்பாதையில் இருந்த ஒரு மரப்பாலம் அப்போ மழை பெஞ்சதில் அடிச்சுட்டு போயிடுது. மரப்பாலம் உடஞ்சி போனதுனால அந்த பாலத்தை கடந்து புருடே பங்களாவுக்கு எந்த அதிகாரிகளும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. புருடேவில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் வந்தாங்கன்னா தங்கி ஓய்வெடுப்பதற்கான ஒரு அருமையான பங்களா கட்டி வச்சுருக்காங்க. இது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பங்களா. அதுக்கு உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் யாராவது வந்தால் கடத்தலாங்கிற முடிவில் தான் இருக்காரு. அதுக்கு வசதியாகவே அந்த பாலம் தண்ணியில் அடிச்சுட்டு போனதுனால இந்த பாலத்தை சரி செய்கிறதுக்காக யாராவது அதிகாரிகள் வருவாங்க அப்படின்னு அந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே தங்கியிருக்காரு. அந்த பாலம் இருந்த இடம் தரைமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 உயரத்தில் இருக்குது. அந்த இடத்துல அடர்ந்த காடு, எந்த நேரமும் குளிராக இருக்கக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் எல்லாமே சராசரியாக ஒரு 60-100 உயரம் கொண்ட மரம். அந்த மரத்தினுடைய உச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 11-2 வரைக்குமான நேரத்தில் தான் மரத்துக்கு கீழே சூரிய ஒளிப்படும். அந்தளவுக்கு அடர்ந்த காட்டுப்பகுதி. அதனால் அங்கே சென்னாய், சிறுத்தை, புலி, மலைப்பாம்பு, ராஜநாகம் இந்த மாதிரி பல கொடிய விலங்குகள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல இவங்களால் நிரந்தரமாக தங்க முடியாது. அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தரைப்பகுதியில் தங்கிட்டு காலையில் 8 அந்த இடத்துக்கு போய் காவல் காக்கிறதும் மாலையில் ஒரு 4 ஆனதும் திரும்பி வந்துடுறதுமாகவே இவங்க அந்த நடவடிக்கையை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. இந்த பாலத்துக்கு பக்கத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்த 8
தங்கிறதுக்கு தக்கபடியான ஒளிகூடுகளை அமைச்சு வச்சுறாங்க. அதாவது புதர்களில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை வளைச்சு உள்ளே பதுங்கிறதுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பாலத்தினுடைய பின்பக்கம் ஒரு மூணு பேர் உட்கார மாதிரியான ஒரு ஒளிகூடும், வலது பக்கத்தில் ஒரு மூணு பேர் உட்கார மாதிரி ஒரு ஒளிகூடும், எதிர்பக்கத்தில் ஒரு மூணு நாலு பேர் உட்கார்றதுக்கான ஒளிகூடும் வச்சு தயாராக இருக்காங்க. அந்த பாலத்தை யார் வந்து ஆய்வு பண்ண வந்தாலும் அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே முதல் நாள் ஒரு ஜீப் வருது, ரெண்டு அதிகாரிகள் மட்டும் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இறங்கி வந்து அந்த பாலத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. மறுநாள் யாராவது உயர் அதிகாரிகள் வருவான்ருக்காங்க, ஒரே ஒரு அதிகாரி மட்டும் ஜீப்பில் வந்து பார்க்குறாரு. அந்த ஜீப் புது வண்டியாக இருக்குது, இவர் யாரோ ஒரு வனத்துறையினுடைய முக்கிய அதிகாரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து திரும்பி போனதுக்கு பிறகு தான் வந்துட்டு போனது ரேஞ்சர் அப்படின்ட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு. அப்போ அடுத்தடுத்த நாள்களில் ஏசிஎஃப் டிசிஎஃப் போன்ற உயர் அதிகாரிகள் வருவாங்க, அல்லது கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கள தூக்கலாம் அப்படிங்கிற முடிவில் வீரப்பன் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. வீரப்பன் எதிர்பார்த்த மாதிரியே மறுநாள் ஒரு அதிகாரி வர்றாரு, அவரோடு அவருடைய மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் டிரைவரும் வர்றாங்க. அவங்களும் வந்து பாலத்தை பார்த்துட்டு போகிறாங்க. பெண் மற்றும் குழந்தைகளோடு இருக்கிற இவங்களை கடத்தினா இது சரியாக வராது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ வந்தது ஒரு ஏசிஎஃப் லெவல் அதிகாரி தான் அந்த பாலத்தை பார்க்குறாரு. சரி அடுத்த நாள் வேறு யாராவது வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சரியாக 12/7/1997 அன்றைய காலையில் 8 மணிக்கு வீரப்பன் அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு பெரிய வேன் வந்து நிற்கிது. அந்த வேனில் ஒரு 6-7 பேருக்கு மேலே கூட்டமாக இருக்காங்க. இவங்க எல்லாமே வேன்லேருந்து ஒவ்வொருத்தராக கீழே இறங்குறாங்க. முதல்ல இறங்கின ஒரு நபர், அவர் பேர் விஷகண்டா அப்படிங்கிற ஒரு காடு, இறங்கினவர் துப்பாக்கியோடு இறங்குறாரு. அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தவர் காட்டுக்குள்ளே சுற்றி நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய துப்பாக்கியினுடைய முன்பக்க பைப்பை மடக்கி அந்த துவாரத்தினுடைய அது ரெட்டைக்குழல் துப்பாக்கி, அந்த துப்பாக்கியினுடைய பைப் வழியாக ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. குறிப்பாக அப்பர் சாமியும் மாதேசம் உட்கார்ந்துருந்த ஒரு அந்த ஒளிகூட்டையும் அவர் குறிப்பாக்குறாரு. குறிப்பாத்ததுக்கு பிறகு மீண்டும் பைப்பை மடக்கி எடுத்துக்கிட்டு ஜீப்புக்கு பக்கம் போனவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு தோட்டாவை எடுத்து அந்த பேரலில் உள்ளே போட்டு பைப்பை மீண்டும் ஃபயர் பொசிஷனுக்கு கொண்டு வந்து மறுபடியும் 2-3 இடத்த எய்ம் பார்த்துட்டு மற்ற ஆளுகள் எல்லாம் சீக்கிரம் இறங்க வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ வீரப்பன் குழுவினர் எல்லாமே இவர் தான் இதில் இருக்கிற முக்கியமான அதிகாரி அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் வேனுடைய ஓட்டுநர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த நபர் அந்த பாலத்தை எப்படி சரி செய்யணும், அதுக்கு தேவையான மரங்களை எந்த இடத்துலேருந்து வெட்டணும், எந்த பக்கம் போடணும், எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வேலையை முடிக்கணும், யாரார் அந்த மரத்தை போய் வெட்டிட்டு வாங்க அப்படிங்கிற பற்றிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். பாலத்தை எவ்வளோ வேகமாக சீரமைக்கணும் அப்படிங்கிறத பற்றிய வழிமுறைகளை அங்கிருந்த மற்ற 7 பேருக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த கூட்டத்திலேயே உயர் அதிகாரி அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்பன் வர்றாரு. அந்த ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்த என்னென்னலாம் சொன்னாரோ அதை கேட்டு முடித்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் காட்டுக்குள்ளே பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னால் ஒரு 3 பேர் பாலத்தை கடந்து கிழக்கு பக்கம் போகிறாங்க, இடது பக்கம் 2 பேர், வலது பக்கம் 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் அந்த இடத்துலையே துப்பாக்கியோடு நின்றுட்டுருக்காரு. இந்த சூழலில் வீரப்பன் குழுவில் 6 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அதாவது வீரப்பன், சேத்துக்குடி, கோவிந்தன், அப்பர்சாமி இவங்க 3 பேருமே வேனுடைய பின்பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. இடது பக்கத்தில் மாதேசும் தங்கராஜும் உட்காந்துட்டு இருக்காங்க. வேனுடைய முன்பக்கம் உட்காந்துருக்க வேண்டிய இன்னும் 2 பேர், அதாவது துப்பாக்கி சீதனும் இன்னொரு நபரும் அந்த இடத்துல இல்லை. அதாவது மேக்கன் ரங்கசாமியும் அந்த இடத்துல இல்லை. இவங்க 2 பேரும் காலையில் கீழே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்து வயிற்று போட்டதுனால 2 பேருமே அவுட் சைடு போயிட்டாங்க. அதனால் அந்த இடத்துல ஆளுங்க இல்லை. இப்போ எப்படி நம்ம அவங்கள போய் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ஏன்னா முன்பக்கம் இருக்க வேண்டிய 2 பேரும் இல்லாத இடத்துல அங்கே தான் வனத்துறை ஊழியர்கள் ஒரு 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. பின்பக்கம் இருந்து நம்ம எப்படி போய் பிடிக்கிறது பற்றிங்கிற இவங்க ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வீரப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் புதகையை விட்டு வெளியில் வந்து ஒரு ஆள் மேலே துப்பாக்கி வச்ச பிறகு தான் நீங்கள் எல்லாம் வரணும், அதுக்கு முன்னே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வீரப்பன் வெளியில் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மற்ற எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியாக இவங்கெல்லாம் அந்த பிரிஞ்சு போயிட்டு இருந்த அந்த நேரத்துலேயே வீரப்பன் பின்பக்க அந்த புதர்லேருந்து வெளியில் வந்தவர் நேராக வேனுக்குள்ளே ஓடி அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டார் இல்லையா, இவர் தான் அதில் இருக்கிற பெரிய அதிகாரின்னு நினச்சி அவர் மேலே துப்பாக்கி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் துப்பாக்கியோடு நின்றுக்கிட்டு இருந்த விஷகண்டாவை நோக்கி ஓடின மாதேஸ் விசகண்டா கையில் வச்சுருந்த துப்பாக்கியினுடைய நடு பைப்பில் கையை வச்சு அதை மேலே தூக்கி பிடிச்சிக்கிறாரு. விசகண்டாவுக்கு வந்தது யாருன்னு தெரியல. ஏன்னா வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களுமே துப்பாக்கி வச்சுருக்காங்க, எல்லாமே பச்சை ட்ரெஸ்ஸும் காகி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க. இதை பார்த்து குழம்பி போன அந்த துப்பாக்கி வச்சுருந்த விசகண்டா, ஏன்றி நீவும் டிபார்ட்மெண்ட் ஆள், நாவும் டிபார்ட்மெண்ட் ஆள், நம் கண் மேலே நீ ஏன்றி கை ஆக்குதுறே அப்படிங்கிறார். அதாவது நானும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன், நீயும் டிபார்ட்மெண்ட் ஆள் தான், நான் வச்சுருக்கிற துப்பாக்கி ஏன் வந்து பிடுங்குற விடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் வீரப்பன் மீசையோடு இருந்ததை பார்த்துட்டு பயந்துடுறாரு. வேணுக்குள் இருந்த வீரப்பன் டிரைவர் பசவராஜ் வெளியில் கூப்பிட்டு வந்தோடனே விசகண்டா ஆளை பார்த்து பயந்துட்டு துப்பாக்கி கீழே விட்டுறாரு. அதுக்குள்ளே வெளியில் அந்த போயிருந்த ரங்கசாமியும் துப்பாக்கி சித்தனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அந்த
முன்னால் இருந்த நாலு பேரையும் துப்பாக்கி முனையில் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. வேனுக்கு முன்னாலேயே எட்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க எட்டு பேருடைய கையையும் கட்டிடுறாங்க. கையை கட்டின பிறகு நீங்கள் யார், என்ன அதிகாரிகள், உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வீரப்பன் கேட்குறாரு. அப்போ வந்திருந்ததில் வேலாயுதம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபாரஸ்டரு, விசகண்டா இன்னொருத்தர் அந்தானி அப்படிங்கிற ரெண்டு பேரும் கார்டு, மீதி நாலு பேருமே வாட்சர், ஒருத்தர் டிரைவர் அப்படின்னு தெரியுது. ஏசிஎஃப் அல்லது டிசிஎஃப் லெவலில் பெரிய அதிகாரிகளை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்த வீரப்பனுடைய திட்டத்தில் இங்கே சரியான ஆள் கிடைக்கல. வெறும் கார்டு வாட்சரை தான் இவர் பிடிக்க வேண்டியதாக போகுது. ஒரே ஒரு ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்கார். இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை அரசு கவனத்தில் எடுத்துக்காது அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, இவங்க எட்டு பேரையும் இங்கிருந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பினாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் குண்டால் போயிடுவாங்க. குண்டாலில் கர்நாடக அதிரடிப்படையினுடைய முகாம் இருக்குது. அந்த முகாமிலிருந்து தகவல் இவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே வீரப்பன் தமிழ்நாட்டு காட்டை நோக்கி, அதாவது தாளவாடி காட்டை நோக்கி போகிற வழியில் போலீஸ் உள்ள குறுக்க பூந்து சிக்கல் உருவாக்கிடுவாங்க. அதே நேரத்தில் பேடுகுழி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விமான, அதே நேரத்தில் புளிச்சூருக்கு பக்கம் இருக்கிற பேடுகுழி எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கான ஹெலிபேட் இருக்குது. அந்த இடத்துக்கு உடனடியாக கோவையிலிருந்தும் மைசூரிலிருந்தும் ஹெலிகாப்டரில் அதிரடிப்படை வீரர்கள் வந்து இறங்குவாங்க. நம்ம போகிறதுல சிக்கலாகும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வீரப்பங்கிட்ட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. கையில் காசு இல்லாத சூழல் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே அரிசி பருப்பு மற்ற பொருளெல்லாம் கீழே வாங்கி வச்சுருக்காரு. அதாவது அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கீழே அவங்க தங்கி இருக்கிற இடத்துல இருக்குது. இந்த பொருளை விட்டுட்டு ஓட வேண்டியதாக வரும், இது நமக்கு தேவையில்லாத சிக்கல் வரும். அதனால் பிடிச்சவங்களை நம்ம கொண்டுட்டு போயிடுவோம், இவங்களை வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைப்போம், எப்படி ஆனாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவில் நீங்கள் இந்த போய் பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு இந்த வனத்துறை ஊழியர்கள் வந்திருந்த வேனை எடுத்துகிட்டு திரும்ப கீழே போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த வேனை அப்பர் சாமி ஓட்டுறாரு. அப்பர் சாமிக்கு முழுமையான வேன் ஓட்டின அனுபவம் கிடையாது. ஏதோ அப்பப்போ டிராக்டர் ஓட்டி பழகிருந்தவர் இந்த வேனை எடுத்துகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போனதும் வேன் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்குது. அதை திரும்ப ரிவேஸ்லேயோ அல்லது ஃபஸ்ட் கியரை போட்டு வண்டியை மூவ் பண்ண தெரியாமல் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து அப்பர் சாமியும் இன்னொரு நபரும் நடந்து மீண்டும் வீரப்பன் குழுவினர் இருந்த இந்த இடத்துக்கு வந்து டிரைவர் பசவராஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வேனை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்து இவங்க வச்சுருந்த பொருளை எடுக்கிறதுக்காக கீழே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தாசன் நஞ்சன் அப்படிங்கிற இன்னும் ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு, அவங்க ரெண்டு பேரும் எதிரில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த எட்டு பேரும் வரும்போது இவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. இவங்ககிட்ட சொல்லாமலே இவங்க எட்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த கடுப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருந்த தாசனும் நஞ்சனும் வேனில் இருந்த பசவராஜை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சேத்துக்குழி கோவிந்தனும் அன்புராஜும் பக்கத்தில் விட்டு போய் வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. வண்டி நின்னோடனே அவங்களாம் வந்து ரெண்டு பேரும் வேனில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் உள்ள வீரப்பன் குழுவினர் இருக்காங்கன்னு தெரியுது. உடனடியாக அவங்க ரெண்டு பேரையும் கையை கட்டி வண்டிக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவங்க கொண்டு வந்திருந்த கொடுவாள் கோடாதி ரெண்டையும் வாங்கி வண்டியில் போட்டுக்கிட்டு பொருள் வச்சுருந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க பொருள் வச்சுருந்த இடத்துல அன்றைக்கு காலையில் தான் 6 மணிக்கு வெளியூர்லேருந்து வந்திருந்த ஆளுங்க மாம்பழம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி புதுசாக நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பொருளையெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு அந்த மரப்பாளம் இருந்த இடத்துக்கு போகிறாங்க. இதுக்குள்ளாகவே மதியம் கிட்டத்தட்ட 2 மணிக்கு பக்கமாகிட்டுது. மரப்பாளத்துக்கு பக்கத்தில் போனவங்க மரப்பாளத்தில் மீண்டும் இதுக்கு முன்பாகவே அங்கிருந்து அந்த ஊழியர்களை வச்சு வேன் அந்த பாலத்தை கடந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி ஒழுங்கு பண்ணி வச்சிட்றாங்க. இப்போ இங்கிருந்து நம்ம நடந்து போனோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு 4 மணி நேரம் ஆகும். அந்த தூரம் வரைக்கும் நம்ம இந்த வேன்லேயே போயிடலாங்கிற முடிவில் அந்த பாலத்து வழியாக வேனை அந்த பக்கம் எடுத்து அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புருடைய பங்களாவுக்கு வேன்லேயே போகிறாங்க. வேன் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு வேன், அது அவ்வளோ வேகமாக போக முடியல. 2 மணிக்கு இந்த பாலத்திலிருந்து புறப்பட்டு 14 கிலோமீட்டர் தூரம் போய் சேர்றதுக்கு சாயங்காலம் 4:30 ஆயிடுச்சு. இதுக்கிடையில் அந்த வனத்துறை ஊழியர்கள்ட்ட விசாரிச்சில் அந்த புருடை பங்களாவில் ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த துப்பாக்கி எடுக்கலாங்கிற முடிவில் தான் வீரப்பன் அங்கே போகிறாரு. போனதுக்கு பிறகு அங்கே துப்பாக்கியும் ஒரு 10 தோட்டம் இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இந்த வனத்துறை ஊழியர்களுக்கு போத்திக்கிறதுக்கான பெட்ஷீட்டெல்லாம் அங்கே இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்த சர்க்கரை பவுடர் எல்லாம் வச்சு டீ போட்டு குடிச்சிட்டு இவங்க வச்சுருந்த ரக்கேஜ், அதாவது ஏற்கனவே பொருள் வாங்கி வச்சுருந்தது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் 10 லிருந்து 15 கிலோ வர அளவுக்கு எல்லாமே பிரித்து கட்டி வீரப்பன் குழுவை சேர்ந்த 8 பேரும் இவங்க பிடிச்சு வச்சிருந்த 8 பேர் உள்ளிட்ட இப்போ கீழே 2 பேர் வந்துட்டாங்க, மொத்தம் 10 பேர். இந்த 10 பேருக்கும் ஆளுக்கு 10 கிலோ எடை வர அளவுக்கு எல்லாமே பொருளை பிரித்து மூட்டை கட்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் வச்சுருந்த ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு ஆடியோ கேசட்டை போட்டு கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் 9 பேரை நான் தான் கடத்திக்கிட்டு போகிறேன், என்னுடைய கோரிக்கைகள் என்னென்ன, இந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நீங்கள் ஒரு தூதுவரை அனுப்புங்க. அது வரைக்கும்
கர்நாடக அதிரடிப்படையும் தமிழ்நாடு அதிரடிப்படையும் காட்டை விட்டு வெளியில் போயிடணும், காட்டுக்குள்ளே யாராவது போலீஸ் வந்தாங்கன்னா இவங்க 9 பேர் தலையும் உயிரோடு இருக்காது, உடம்புலேருந்து தலையை நான் வெட்டி அனுப்பிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலான ஆடியோ கேசட்டை பதிவு பண்ணி அந்த கேசட்டை அந்த வண்டியினுடைய ஓட்டுநரான பசவராஜிட்ட கொடுத்து அனுப்பிட்டு இவங்க அங்கேருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்ட பசவராஜ் 8:30 கொள்ளேகால் டிசிஏ விஜயகுமார் கோடா அலுவலகத்துக்கு வந்துடுறாரு. விஜயகுமார் கோடா கிட்ட கொண்டு வந்து இந்த கேசட்டை கொடுத்ததுக்கு பிறகு அவர் உடனடியாக பெங்களூரில் இருக்கிற பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் தகவல் சொல்கிறாரு. அந்த தகவல் உடனடியாக கர்நாடக வனத்துறை அமைச்சர் நாகமரப்பள்ளியினுடைய கவனத்துக்கு போகுது. குருபாதப்பா நாகமரப்பள்ளி அந்த தகவலை முதலமைச்சராக இருந்த ஜேஹெச் பட்டேலுக்கு சொல்லிட்டு கேசட் எடுத்துக்கிட்டீங்க உடனே பெங்களூர் வாங்கன்னு சொல்கிறாரு. 9:00 அந்த ஆடியோ கேசட் வீரப்பன் பேசி கொடுத்த ஆடியோ கேசட் எடுத்துக்கிட்டு கொள்ளேகால் டிசிஎப் விஜயகுமார் கோடா பெங்களூர் கிளம்புறாரு. 1:00 கர்நாடக வனத்துறை அமைச்சர் குருபாதப்ப நாகமரப்பள்ளி வீட்டுக்கு போய் சேருது. அங்கிருந்து அடுத்து 1 மணி நேரத்தில் முதலமைச்சர் ஜேஹெச் பட்டேல் வீட்டுக்கு போகுது. 10:00 இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகங்களுக்குமே கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் 9 பேரை வீரப்பன் கடத்திட்டு போன செய்தி வெளியே தெரியுது. மும்பை சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன நடந்துங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடக அமைச்சரவையும் உடனடியாக கூடுது. கடத்தப்பட்டவர்களை பேச்சுவார்த்தை மூலம் மீட்பது, போலீஸாரை அனுப்பி மீட்பது எது சிறந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. வனத்துறை ஊழியர்கள் காவல்துறை அனுப்பி மீட்பதை எதிர்க்கிறாங்க. பேச்சுவார்த்தை மூலம் தான் நீங்கள் மீட்கணும், எங்கள் ஊழியர்கள் யாருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வலுக்குது. இதையடுத்து கர்நாடக உள்துறை செயலாளரும் காவல்துறை இயக்குனரும் சென்னைக்கு வர்றாங்க. தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த நம்பியாரையும் காவல்துறை இயக்குனர் ராஜசேகரன் நாயரையும் சந்திக்கிறதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பெங்களூர்லேருந்து விமானத்தில் சென்னை வர்றாங்க. தமிழக முதலமைச்சருக்கும் தகவல் போகுது, வீரப்பன் குழுவினரால் கடத்தப்பட்ட வனத்துறை ஊழியர்கள் 9 பேரையும் பேச்சுவார்த்தையின் மூலம் மீட்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவுக்கு பிறகு நக்கீரன் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களால் கடத்தப்பட்ட கர்நாடக வனத்துறை ஊழியர்கள் 9 பேரையும் பேச்சுவார்த்தை மூலம் மீட்கிறதுங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் ஏற்றுக்கிறாரு. இதையடுத்து ஏற்கனவே வீரப்பனோடு தொடர்பில் இருந்தவங்க அப்படிங்கிற முறையில் நக்கீரன் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அழைப்பு விடுக்கப்படுது. நாங்கள் எப்போ போனோம், எப்படி கடத்தப்பட்டவங்களை மீட்டோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.